வணக்கம். சற்று முன்னிலின முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு. மேலும் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுமா? புதிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டு இருக்கு எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தாலும் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊரடங்கு பற்றியும் முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று ஜெபடினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம். ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பாதிப்பும் அதிகம் உள்ள மாவட்டங்கள் மட்டுமே ஊரடங்கு கட்டுப்பாடுகளை கடுமையாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை ஆகிய உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. நேற்றைய தினசரி கொரோனா பாதிப்பு 30,000 நெருங்கியுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை மற்றும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் 31 வரை இருநூறு ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக தமிழக அரசு சார்பில் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த மாவட்டங்களில் பொது போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் மற்றும் கடைகளுக்கு நேர கட்டுப்பாடுகள், திரையரங்கு மூடுவது, கொரோனா பரிசோதனைகளை அதிகரிப்பது போன்ற கட்டுப்பாடுகளை அமுல்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக முழு ஊரடங்கு அமல்படுத்தும் வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்படும் எனவும், தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைய மாவட்டங்களில் தளர்வுகள் அளிக்கப்படும் எனவும் தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களில் கடைகள் திறப்படும் நேரங்கள் மாற்றப்படலாம், பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படலாம், நேர கட்டுப்பாடு விதிக்கப்படலாம். அதே போன்று தமிழகத்தில் திரையரங்குகள், டாஸ்மாக் கடைகள் உள்ளிட்ட கடைகளுக்கு தற்போது நேர கட்டுப்பாடு மற்றும் திரையரங்குகள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என தற்போது ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு நாள் தினசரி கொரோனா பாதிப்பு 30,000 கடந்துள்ளதால் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரிப்பின் காரணமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்படலாம் என ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூறப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அறிவிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. நன்றி, வணக்கம்.